ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஆகஸ்ட் 2021 பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வழக்கம் போல ஒவ்வொரு எண்ணிற்குமான ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமான பலன்கள் மட்டுமல்லாமல் இதில் ராசி அடிப்படையிலும், அதாவது இப்போ ஒன்றாம் எண்ணுனா அவர்கள் எந்த ராசி, இரண்டாம் எண் ஆதிக்கத்தில்னா அவங்க எந்த ராசி, இது மாதிரி ராசி அடிப்படையிலும் நீங்கள் பலன்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு பதிவும் அமைய போகுது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திற்கும் தனித்தனியாக உங்களுக்கான நல்ல நாட்கள், பண வரவுக்கான நாட்கள், ஆன்மீக யாத்திரைக்கான நாட்கள், இதெல்லாம் பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய பண வரவுக்கான நாட்கள், உங்களுக்கான நல்ல துவக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல தேதிகள், இதை பற்றியெல்லாமும் ரொம்ப விலாவாரியாக அந்தந்த வாரத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். முழுமையாக இந்த பலன்களை பார்த்து பயன்பெறுங்க. கேதுவுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கேது எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்கள். அந்த ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். ஆகஸ்ட் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விலாவாரியாக பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதத்தின் துவக்கமே உங்களுக்கு நல்ல விதமாகவே துவங்குது. பெரிய முதலீடுகளை மட்டும் தவிர்க்கணுமே ஒழிய இந்த மாதம் உங்களுக்கு ஃபெயிலியர்ஸை கண்டிப்பாக கொடுத்துறாது. உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா ஏற்கனவே இருந்த செட்பேக்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் வந்து அப்பப்போ உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் ஒரு பக்கம் கொடுக்கவே செய்யும் இந்த மாதம். அதே சமயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமையப்போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். வரக்கூடிய மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அபிவிருத்திகள், நீங்கள் இப்போ கொடுத்த எஃபர்ட்ஸுக்கான ரிசல்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு முன்னெடுப்புகள் இல்லாத, முயற்சிகளை வைத்து கொள்ளாத, அதாவது ஒரு முயற்சிங்கிறதுக்கான திட்டமிடுதல்களை நீங்கள் செய்யலாம். ஒரு முயற்சியை வந்து நீங்கள் இந்த இடத்துல, இப்போ இங்கேருந்து இந்த இடத்துக்கு நான் மாறுறேன்னா அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரலாம், கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு வரலாம், இந்த இடத்துல நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற அது மாதிரியான அட்டம்ஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இடத்தையே டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான அட்டம்ஸும் பண்ணாதீங்க. இப்போ இதெல்லாம் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. அந்த தேதியில் உங்களுக்கு பணவரவு கூட கிடைக்கலாம். ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஹெல்ப்பு அல்லது உங்களுக்கு கைக்கு வந்து சேர வேண்டிய தொகை, இது எல்லாமே இந்த தேதிகளில் உங்களுக்கு கிடைக்கும். 1ஆம் தேதியுமே கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். 1, 2 இதில் இந்த 1ஆம் தேதி வந்து பண வரவுக்கான நாளாக மட்டும் அமையுது. 2ஆம் தேதி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் துவங்கலாம். உங்களுடைய விரதத்தையோ அல்லது ஏதேனும் ஒரு முன் தயாரிப்புகளையோ திட்டமிடுதல்களையோ நீங்கள் துவங்கலாம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு, பட் ஒரு பிளானிங் போடுறதுக்கான ஒரு இன்ஜினியர் இன்னொரு ஒரு டீமோட உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இந்த நாளில் செஞ்சாங்கன்னா அது நிச்சயம் ஃபெயிலியர் ஆகாது, சக்ஸஸை நோக்கி அவங்கள அழைச்சிட்டு போகும். அவர்கள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள், அவர்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகளும் சரி முடிவுகளும் சரி நல்ல விதத்திலேயே அவரை அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு நாளாக இது அமையுது. டிராவல்க்கான ஒரு நாளாக கூட இந்த 2ஆம் தேதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பொதுவாகவே சரி, கேதுவுக்கு வந்து இந்த 2ங்கிறது வந்து நன்மையே செய்யும். சந்திரனுக்குரிய ஒரு மனோபாவம் கொண்ட ஒரு அமைப்பினர் தான் இந்த கேதுவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு இது வந்து கெடுதல்களே செய்யாது. ஸோ பிரயாணம் செய்தீங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளில் அமையுது. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி உங்களுக்கான ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாள், பண வரவுக்கான ஒரு நாள். ஸோ உங்களுடைய நிலுவைத்தொகை ஏதேனும் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நிலுவைத்தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். அதன் மூலமாக நீங்கள் மற்ற விஷயங்களுக்கான ஃபோக்கஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இவ்வளோ நாள் வந்து ஒரு பிரச்சனையில் இருந்துச்சு, கைக்கு வேணுங்கிற பணம் வரலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் மனம் குழம்பி நின்றுட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடச்சிரும், ஃபினான்ஸுங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். அதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த 11ஆம் தேதி அமையுது. 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் டிராவல்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 19ஆம் தேதி அந்த டிராவல்ஸ்னால உங்களுக்கு அனுகூலங்கள் அப்படிங்கிறது உருவாகும். டிராவல்ஸ் அப்படிங்கும்போது இந்த ஒரு காலகட்டத்தில், லாக்டவுன் காலகட்டத்தில் எங்கே பிரயாணப்பட்டு போய் போக போகிறீங்க?
இப்போ ஒரு குலதெய்வ வழிபாடு குடும்பத்தோட சென்று வழிபட்டு வருவது, இஷ்ட தெய்வ வழிபாடோ அல்லது ஒரு சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய ஒரு வழிபாடோ, இது மாதிரி நீங்க செய்யும் போது இந்த சொந்த பந்தங்களை பார்க்க போகும் போதே உங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல செய்திகள், தெய்வ தரிசனங்கள் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த நாளுடைய வைப்ரேஷன் அப்படி அமையுது. இது உங்களுடைய டேட்டுக்கு வந்து பெரிய பெனிஃபிட்டாக அமையும். இந்த 19ஆம் தேதி அப்படிங்கிறது, 20ஆம் தேதி அப்படிங்கிறதும் குடும்பத்தோட கூட்டு பிரார்த்தனைன்னு ஒரு விஷயம் செய்வாங்க. சில குடும்பங்கள்ல இன்னும் அந்த பழக்கம் இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது, காலையில ஏந்திரிச்சு எல்லாம் குளிச்சுட்டு அந்த சாமி முன்னாடி, கடவுள் முன்னாடி போய் குடும்பமாக தான் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது வந்து பண்டிகை நாளில் கூட செய்யறது கிடையாது, முன்னாடியெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இது வந்து இந்த 20ஆம் தேதி அது பண்ணுற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. வீட்டில் வழிபடணுன்னு கிடையாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய லாக்டவுன் நீங்கி கோயில்களில் சில கோயில்கள் சில வட்டாரங்களில் திறந்திருக்காங்க, அது மாதிரி நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு நிச்சயம் அனுகூலங்கள் கிடைக்கப்பெறும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி ஒரு சுபத்தன்மை மிகுந்த நாளாகவே உங்களுக்கு அமையுது. இந்த தேதியில் ஏதேனும் ஒரு நல்ல முடிவுகள் எடுத்தீங்கன்னாலும், இந்த தேதிகளில் ஏதேனும் ஒரு விஷயத்தை துவங்கினீங்கன்னாலும் அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். எந்த விதத்துலையும் அது உங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸாக கொடுத்துறாது. ஒரு நல்ல ஒரு தெய்வ பலம் மிக்க ஒரு நாள் இந்த 25ஆம் தேதி. உங்களுடைய கேதுவின் ஆதிக்கம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அந்த நாளில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மணி ஃப்ளோ கூட உங்களுக்கு கிடைக்கும் இந்த 25ஆம் தேதி. நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, எனக்கு வந்து எனக்கு கைக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்குது, அல்லது எனக்கு வந்து பண நெருக்கடி இருக்குது, மாத கடைசியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பண வருவாய் வந்துடும், ஃப்ரூட்ஃபுல்லாக அமைஞ்சிரும், அது உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும். இதே வாரத்தில், இதே 4வது வாரத்தில் 22ஆம் தேதி தெய்வ சங்கல்பத்திற்கான ஒரு நாளாக வருது. அது உங்களுடைய பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடமோ குலதெய்வத்திடமோ ஒரு மனமுருகி உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கும் பொழுது அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த 22ஆம் தேதி அமையுது. பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்கும், நிச்சயம் ஃபெயிலியர்ஸை கொடுக்காது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே சமயத்தில் பொருளாதார அடிப்படையில் ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு செய்ய வேண்டிய முயற்சிகளை தான் செய்யாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். பேசிக்கான முன் தயாரிப்புகளுக்கான முயற்சிகள், அதே மாதிரி ஒரு திட்டமிடுதல்கள், இதையெல்லாம் நீங்கள் செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் கையிருப்புகளை அப்படியே சேவிங்ஸை வந்து எதுலேயும் முதலீடு பண்ணிடாதீங்க, பொருட்களாக வாங்கி வச்சிடாதீங்க. வரக்கூடிய மாதங்களில் அது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களுடைய கையிருப்புகளை முடிந்தவரை காப்பாற்றி கொள்ளுங்கள். வரக்கூடிய காலங்கள் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து எந்த குழப்பமும் கிடையாது. ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு சரி, ஆன்லைன் ப்ரிப்பரேஷனுக்கும் அவங்க தயாராகிட்டாங்க. இப்போல்லாம் வந்து குவார்டர்லியோ ஹாஃப்லியோ எல்லாமே ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த சிரமமுமே கிடையாது. ஆனால் ஃபோக்கஸ் மட்டும் விட்டுறாமல் கவனம் செலுத்திடுவாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடுகள் மட்டும் செய்யாமல் நீங்கள் வந்து உங்களுடைய நல்ல செய்திகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருங்க, நிச்சயம் அது கிடைக்கும். பெரிய முதலீடுகள் அதை நம்பி எதுவும் செய்திட வேண்டாம், வரக்கூடிய மாதங்களில் அதை செய்துக்கோங்க. இதே போல தான் உத்தியோகஸ்தர்களுக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனியை நீங்கள் எய்ம் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போவே இந்த கம்பெனியை விட்டுட்டு நான் அதில் போய் ஜாயின் பண்ணிடவா சார், இப்போ கூப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அங்கே ஆரம்பத்தில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கிடைக்காம போகலாம். அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். பட் இந்த மாத கடைசியிலையோ அல்லது வரக்கூடிய மாதத்தின் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயோ நீங்கள் போய் நீங்கள் சேரும்போது ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. இப்போது நான் வழங்கிய பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலும் உங்களுடைய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் மட்டுமே இங்கே வழங்கியிருக்கேன். இதில் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் வரும், பெயர் எண்ணில் அது ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் துல்லியமாக பலன்கள் பார்க்கும் பொழுது தான் இந்த பலன்கள்ங்கிறது முழுமை பெறும். நான் பிரத்யேகமாக ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும்போது உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிறந்த தேதியையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க. இதில் உங்களுடைய பெயர் வந்து மறந்துடாமல் இனிஷியலும் சேர்த்து அனுப்பணும். அதே மாதிரி ஹெட்லைன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான
இலவச பொது பலன்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து அது ஃபுல் கன்சல்டேஷன் நினைச்சுக்கிறாங்க, அப்படி கிடையாது. உங்களுடைய பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா, உங்களுடைய பெயர் எண் என்ன, உங்களுடைய பிறந்த தேதியின் குணநலன்கள், டேலண்ட்ஸ், இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன அனலைசேஷன், ஒரு ப்ரீஃபான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுவும் ஒரு 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து நான் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக செய்வது. இந்த முறையும் உங்களுக்கு அது போல நான் வந்து இலவச பொது பலன்கள் தருவதாக இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்து முடித்ததும் உங்களுக்கு அது மாதிரி பொது பலன்கள் வேண்டும் என்றால், உங்களுடைய வியாபார நிறுவனத்திற்கோ அல்லது உங்களுக்கோ கூட வேண்டும்னா, உங்களுடைய பெயர் அல்லது வியாபார நிறுவனத்தின் பெயர் இதை எனக்கு டைப் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கான பொது பலன்கள் வழங்குறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.